சித்ரா சோஷியல் டாக். ஜெயலலிதாவோட இங்கே மந்திரியாக இருக்கும்போதும் சரி, நிறையா அதுக்கு எதிராக நிறையா கருத்துக்கள் பேசியிருக்கும் போயிருக்கேன். பட் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எல்லா தலைவர்களும் எல்லாத்தையும் நான் அன்பாக இருந்திருக்கேன். அவங்களே மாதிரி அன்பாக இருப்பாங்க. கம்யூனிஸ்டில் அந்த காலத்தில் பெரிய ராமமூர்த்தியிலேருந்து கல்யாண சுந்தரத்துலேருந்து அவர் அப்துல் சமத் அவர் அந்த மாதிரி, அதுக்கு பிறகு இப்போ கலைஞராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பேராசிரியர், அங்கே இருந்த எல்லாருமே பர்சனலாக வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை பற்றியோ அவங்கள பற்றியோ அந்த மாதிரி யாரையும் நான் பேசுனதே கிடையாது. அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக சொல்லியிருக்கோம். பட் அதனால் அவருக்கு என்னை பிடிக்கும். அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு வந்து நான் வெளியே வந்த பிறகு நான் அவரோட அப்புறம் அலையன்ஸ் அலையன்ஸில் அவரோட கலைஞரோட சேர்ந்து அலையன்ஸில் சீட்டு கொடுத்து அலையன்ஸில் வாங்கிட்டுருக்கேன். தலைவர் எம்ஜிஆர் சிலை திறக்கிறதே அவரை வச்சு தானே தந்தேன். ஃபஸ்ட்டு சிலை வந்து எம்ஜிஆர் இருந்தோம்னு அந்த முதல் சிலை பண்ணேன் எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டிலே. அந்த சிலையை கொண்டு போய் அறந்தாங்கியில் வந்து மெயின் பீடம்லாம் கட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது யாரை வச்சு திறக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் ஜெயலலிதா வந்து இங்கே பார்ட்டி ஆஃபீஸில் வச்சாங்கல்ல சிலை, அந்த அம்மா அந்த சிலைக்கு அங்கே ஆர்டர் கொடுத்து வந்தது. அது லேட்டாகுங்கிறதுனால உடனே திறக்கணும்னு என் சிலையை கேட்டாங்க. நீங்கள் அறந்தாங்க எனக்கு சிலையை கொடுங்கன்னு நான் சொன்னேன். அறந்தாங்க சிலை பண்ணி நாகப்பாட்டை இருக்கும்போது கேட்டதை தூக்கிட்டு போயிருக்கலாம். நான் கொண்டு போய் பீடம்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கட்டி வச்சுருக்கோம் திறக்கிறதுக்காக. இப்போ அதை உடச்சி திருப்பி கொண்டு வந்த நல்லா இருக்குது அதில். அதனால் நீங்கள் முதல்ல திறங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் அந்த சிலை இங்கே இந்த அங்கே இல்லை இந்த மவுண்ட் ரோடில் வச்சாங்கல்ல ராஜீவ்காந்தி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து தந்தில். நான் அந்த எலெக்ஷன் நேரத்தில் கலைஞரை வச்சு திறந்தேன். 89 பிரச்சாரத்துக்கு முந்தி 87 கடைசியாக தலைவர் இருக்கிறாரு. 88 ஒரு வருஷம் கவர்னர் சொல்ற மாதிரி 8-10 மாதம் இருந்தது. முடிச்சு எலெக்ஷன் ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து அதான் கலைஞர் சிஎம் ஆகிறார். அப்போ சுற்றுப்பயணம் வரும்போது நான் அலையன்ஸில் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை ஆகி நான் தனியாக நினைக்கிறேன். எம்ஜிஆர் நிமிக்க ஆரம்பிச்சிட்டேன். எம்ஜிஆர் நிமிக்க சார்பில் நான் வேட்பாளர் அணிக்கும் போது கலைஞர் அங்கே வரும்போது அவரை வச்சு தான் அந்த சிலையை திறந்தேன். அதுக்கு பிறகு அல்லது தொடர்ச்சியாக அப்புறம் நான் இங்கே இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கும் எனக்கு ரெண்டு மூணு தடவை சண்டை மாறி மாறி வந்து என்ன உங்களுக்கு திருப்பி என்னை கூப்பிட்ருப்பாங்க, அங்கே போய் சேருவேன். திருப்பி அவங்க ஒரு வருஷம் கழித்து நீக்குவாங்க, திருப்பி எம்ஜிஆர் நிமிக்க ஆரம்பிப்பேன். 30 ரூபா நீக்கும் போது ஒரு 7-8 எம்எல்ஏ கூட்டி வந்துட்டேன். அடுத்த ரூபா நீக்கும் போது ஒரு 5-6 எம்பியை கூட்டி வந்துட்டேன். ஸோ அது மாதிரி வந்து இருப்போம். இப்போ அப்புறம் நமக்கு அண்ணாதிமுக கூட சண்டை போடுறதுக்கு அது பெரிய கட்சி. நான் என்ன இருந்தாலும் எம்ஜிஆர் நிமிக்க சின்ன கட்சி தானே. ஸோ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கலைஞரும் என்கிட்ட சப்போர்ட்டாக இருப்பார். நானும் வந்து திமுக தேவை, திமுக சப்போர்ட் நமக்கும் தேவையில்லையா, அலையன்ஸில் தனியாக நிற்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி அவரோட நெருக்கமாக அனைத்து கட்சி கூட்டங்கள் அது இதெல்லாம் பேச பழகக்கூடிய வாய்ப்பு. அது பக்கம் டூர் வந்தால் டூரில் இருந்தால் குட்டிக்கிற தலைவர் எப்படி வச்சுருந்தாரோ, அது மாதிரி தலைவர் நல்லா வச்சுருந்தாருன்னு அவருக்கும் தெரியும்ல. அதனால் அதேமாதிரி அவரும் வந்து சரி, ஒரு தலைவர் செல்ல பிள்ளையாக இருந்தவன், ஜெயலலிதாட்டம் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஜெயலலிதாட்டையும் நம்பர் 2 தான் இருந்தேன். அந்த மாதிரி கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர், அவங்க பொதுச்செயலாளர், நான் பொருளாளர், துணை பொதுச்செயலாளர், அது மாதிரி இருந்தாலும் இதெல்லாமே கலைஞர் பார்த்துட்டு தானே இருக்கார். ஸோ அதனால் எனக்கு அவரும் எனக்கு வந்தார், என்ன வண்டியில் ஏற்றிக்குவார், கூட்டிகிட்டு போவார், மீட்டிங்கில் முக்கியத்துவம் கொடுத்து பேச வைப்பார், சாப்பிட்டாரை கூப்பிட்டு சாப்பாடு போய் கூட்டிக்குவார். அந்த மாதிரி டூர்கள் வரும்போது எம்பியாக இருக்கும்போதும் சரி, அதுக்கு முந்தி சரி இருப்பார். அதுமாதிரி மூப்பரார் இன்னொரு தலைவர் வந்து என்ன ரொம்ப விரும்புகிற ஒரு தலைவர் வந்து மூப்பரார். ரொம்ப அவர் வேண்டிய ரொம்ப மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாமனார் ரொம்ப வேண்டிய எனக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார் அவர். கலைஞரோட உங்களுக்குள்ள நெருக்கமான பக்கத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு எதுவும் சொல்ல முடியும் உங்களால்? நிறைய இருக்குது, நிறையா நிகழ்ச்சிகள் அவருக்கு. எப்படின்னா அவர் அவரோட இன்னும் நேரம் நான் வீட்டுக்கு போனோன்னா நிறையா மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பார். சப்போஸ் என்னை வந்து ஒரு 9:30 வர சொல்கிறாருன்னு வச்சுங்க, சீமாக இருக்கும்போதும் சரி சும்மா இருக்கும்போதும் சரி, கீழே நம்ம சமூகநாத சார் இருப்பார் கீழே, அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னு வச்சுங்க, 9:30 வர சொன்னால் கரெக்டாக டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணுவார். ஆமாம், 9:30 தெரியும், 30 போகலன்னா அடுத்தால 35 கொடுத்தாலும் கூப்பிட்டுருவார். இப்போ நான் போகும்போது கொஞ்சம் பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க யாராவது. அப்போது சமூகநாத சார் என்ன சொல்லுவார், நான் போனால் ரொம்ப நேரம் பேசிட்டு பண்ணி தெரியும் அவருக்கு, சார் நிறையா செக்ரட்டரியில் ஒரு மீட்டிங் இருக்குது, ஏதோ சொல்லுவார் பத்திரிக்கை சீக்கிரமாக இருந்தால் சீக்கிரம் பேசிட்டு வந்துருக்கேன், இல்லைன்னா இன்னும் 5-6 பேர் அப்பாயின்மெண்ட் இருக்குது சார்னு சொல்லுவார். நான் சொன்னேன், சார் நானாக பேசிட்டு இருக்கேன், அவர் விட்டார்னா வந்துடுறேன், நீங்கள் வேணால் பஸ்ஸர் அடிங்க லேட்டாக சிந்தா அப்படின்னு சொல்லுவேன். லேட்டாக சார் மேலே போனால் யாரும் இருக்கா, அண்ணா நிறைய பேர் இருக்காங்க போட்டிருக்கேன் வேணா பரவாயில்லையா இருக்கண்ணே அப்படின்னு பேசிட்டு வர. ஸோ அவர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப 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 நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவர். அவர் அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவர் தலைவரும் அப்படி தான், தலைவருக்கு நிறையா லேட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அது ஜெயலலிதா ஒரு நல்ல நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவங்க தான். பொதுவாக தலைவர் நான் பார்த்து வாஜ்பாய் அதே மாதிரி, வாஜ்பாய் நல்ல நகைச்சுவை உணர்ச்சி, ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி உள்ளவர் அவர். ஸோ உதாரணமாக
வாஜ்பாய் வந்து ஒரு இங்கே அப்போ நான் பிஜேபியில் இருந்த டைம் அது ஏற்பாடு தரப்புடாக வந்தார். வரும்போது அங்கே அவருக்கு பக்கத்தில் யார் உட்காருங்கிறதுல ஒரு காம்படிஷன் இருக்கும். டிஆர் பாலு லோக்கல் எம்பி கேபினெட் மினிஸ்டர் திமுக தேவையில் தான் ஆட்சி நடக்குது. அங்கே ஜெயலலிதா முதலமைச்சர், ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க முதலமைச்சருங்கிறனால நான் தான் அவர் வாஜ்பாய் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து முதலமைச்சர் சைட்லேருந்து இன்னொரு சைட்லேருந்து கவர்னர் இருக்கணும். கவர்னரை தாண்டி தான் யாராவது ஒருத்தர் உட்கார முடியும். டிஆர் பாலு நான் லோக்கல் எம்பி, நான் மந்திரி கேபினெட் மினிஸ்டர், அவர் நான் தான் உட்கார வேணும் அவர் சொல்லிட்டார். ஸோ இது இது கன்ஃபியூஷன் கடைசியில் திமுக தேவையான ஆட்சியில் இருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஆர் பாலுக்கு பக்கத்தில் போட்டாச்சு, வேறு வழி கிடையாது. டிஆர் பாலுக்கு பக்கத்தில் போட்டாச்சு. அதுக்கடுத்து அவருக்கு சைடில் வந்து கவர்னரை போட்டு கவர்னருக்கு பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு போட்டாச்சு. எனக்கு நான் பின்னாடி எனக்கு சார் நான் தலைவர் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் எல்லோரும் தான் போவோம். இவங்க ஜெயலலிதாவுக்கு கோவம், ஜெயலலிதாவுக்கு என்ன கோவம்னா அவங்களுக்கு பக்கத்தில் நான் சிஎம் எனக்கு உள்ள ப்ரோட்டோக்கால் பெரிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கவர்னர் பக்கத்தில் வரணும் ரிசீவ் பண்ண வந்தாங்க. வந்துட்டு கோச்சு போயிட்டாப்புல ஃபங்க்ஷன் இல்லை பேக்கப் பண்ணிட்டாப்புல வீட்டுக்கு போயிட்டாப்புல. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அனுப்புறதுக்கும் வரல ரிசீவ் பண்ணுறதோட. அப்புறம் ஏதோ மந்திரிகள் தான் வந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு போயிட்டு இருக்கும்போது வாட் ஹேப்பன் ஒய் ஜெயலலிதா இஸ் நாட் அட்டெண்டட் அப்படின்னு சும்மா நடந்து போகிறோம், பிளைனுக்கு போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் நடந்து போகும்போது வேன் கிண்டலாக தான் கேட்குறாரு அவர், வாஜ்பாய் கேட்குறாருன்ட்டு. நான் சொன்னேன் சார் பிகாஸ் ஆஃப் ஹிம் சார், நான் டிஆர் பால் பேசும்போது நான் இவரால் தான் சார் அப்படின்னு நான் கிண்டலாக சொன்னேன். நோ 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 என்னால் என்ன அப்படின்னாரு அவர். இவர் அது அவர் சொல்கிறது வந்து இவர் வாஜ்பாய் சார் நோ 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 நாட் பிகாஸ் ஆஃப் ஹிம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. எனக்கு ஜனதாக்கு சண்டைனா தெரியும் இல்லையா, அது கேட்பார் ஏன் ஜனதாக்கு எனக்கு சீட்லாம் தர மாட்டேங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாங்கல்ல அது தெரியல, ஏன் அப்படி கோம்பம் அந்த மாதிரி உங்களுக்கு கோம்பா இருக்காங்கன்னு கேட்பார். சும்மா கிண்டலாக கேட்பார். அதை கேட்டேன் நோ நோ நாட் பிகாஸ் ஆஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால் தான் கொச்சு போயிட்டாருங்க அப்படின்னு விளையாட சிரிச்சு அது மாதிரி ஒரு. அதே மாதிரி அந்த கலைஞர் வந்து நிறையா தருணங்கள் அவரோட டூர் போன சம்பவங்கள் அரசியல் நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய நிகழ்ச்சிகள் அவரை ரொம்ப எனக்கு நான் நெகிழ்ந்து போனது அவர் ஜெயிலில் இருக்கும்போது உள்ளே வந்து ஜெயிலில் செல்லுக்குள்ளே சின்ன ரூமில் படுத்து கிடக்கிறார். அப்போது நான் எம்பியாக இருங்க அப்போ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் பார்க்க வர்றாரு. ஸோ ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸு ஜஸ்வந்த் சிங் அவரும் வந்தார். அப்போ வந்து நான் அவர் கூட ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸோட நானும் போகிறேன். நான் உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் நான் தான் உள்ளே முதல்ல போய் என்னையான்னு முடித்தார். ஜெயில் செல்லுக்குள்ளே போய் இப்படி பார்த்துட்டு அவர் ஜெயிலெல்லாம் அப்டேட் பண்ணாங்க விடுறதுக்கு யோசிக்கிறதுக்கு. பட் ஃபெர்னாண்டஸு சண்டை போட்டு வந்தார் உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு அப்போ அறிவாலயத்துக்கெல்லாம் போனார். போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு போனாங்க. முதலிய அறிவாலயத்தில் கல்லுலாம் வெளியே வீசி கீசி ஒரே ரகலை நடந்த டைம் அந்த மாதிரி அவரை ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு க்ரைசிஸ் டயத்துலேயும் அவரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சிஎம்மாக இருக்கும்போதும் அவரை பார்த்து நான் எதிர்கட்சியில் நான் வந்து ஜெயலலிதா வந்து எக்ஸிலே நான் துறை தலைவர் அந்த சட்டசபை இன்சிடெண்ட்டுலாம் நடந்து அடிதடியெல்லாம் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க இப்போ சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு சொன்ன மாதிரி சட்டசபை செத்து விட்டது இனிமேல் முதலமைச்சர் தான் வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு போயிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நான் தான் துணைத்தலைவராக இருந்து பண்ணேன். அப்போது அந்த அந்த பீரியடில் ரெண்டு பேருக்கு அடிக்கடி வாதங்கள் வரும் நிறைய. ஈவினிங் பேப்பர்லாம் திருநாகரசு கருணாநிதி முதலமைச்சர் மோதலில் தான் வரும். நான் தானே 26 பேர் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி அதிமுக அது இன்னும் நான் துணைத்தலைவர் நான் தான் அந்த வாய்க்கு பண்ணுவேன். பேச விடுவார் நல்லா. அவர் பீரியடில் வந்து அவரே விமர்சனம் பண்ணி பேசினாலுமே அதையே ரசிப்பார் அவர். ஏன்னா அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னா யார் பேசினாலும் நாம் அவங்கள ஜெயிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் வாதத்தில். அதனால் அடுத்தருடைய வாதங்களை பற்றியோ அடுத்ததுக்கு முன்னால் யார் எவ்வளோ பெரிய பேச்சாளர் பேசினாலும் அது அதை பற்றி யோசிக்க மாட்டார் அவர். ஏன்னா அது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பார். அதனால் பெரும்பாலும் என்னை வந்து நான் அவர் இருக்கும்போது தான் பேச விடுவார் ஸ்பீக்கர். நான் கூட போய் சண்டை போடுவேன் என்னங்க மணி புரண்டாதுங்க என்னங்க சாயங்காலம் பேப்பரில் வராதுல்ல இவனையும் பேசணும்னா வேணும்னு பண்ணுறீங்க நீங்கள் சாயங்காலம் பேப்பரில் வரக்கூடாதுங்க அப்படின்னு. அதனால ஸ்பீக்கர் என்ன கூப்பிட்டார், ஐயோ நீங்கள் வேலைன்ற தெரியாமல் சண்டை போட்டு கிடக்குறீங்க. கலைஞர் கொஞ்சம் வேலை இருக்க மேலே போயிட்டார், ஆஃபீஸர் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போயிட்டாரு. அவர் இருக்கும்போது தான் நீங்கள் பேசணும், நீங்கள் இருக்கும் பேசணும்னு உங்களை பேச விடணுங்கிறார் அவர். சொல்லிட்டே போயிட்டார் நான் இருக்கும்போது பேச விடணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதைத்தான் அப்படி அப்படிம்பார். அப்புறம் நான் பேசும்போது அப்போல்லாம் மந்திரிகள் ஏதாவது தலையிட்டால் கூட மந்திரிகள் கையை காட்டி உட்காரிச்சிருக்காரு. நிறைய தான் அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவார். நான் பார்த்துக்கிறேன் பார் அவர் அவர் ரிப்ளை சொல்லுவார். ஸோ அது மாதிரி நமக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. அவர் ஒரு சீனியர் லீடர் அவரோட பேசுறது அவரோட பேசி
ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஆர்கியூமெண்ட் நடந்தால் பேப்பர்லேயே அது ஹைலைட் ஆகும். சாதாரண ஒரு மந்திரிட்டு பேசி வர்றதுக்கும் முதலமைச்சரோடு ஆர்கியூ பண்ணி வர்றதுக்கும் பேப்பரில் வர்றதுக்கும் ஹைலைட் இருக்குல்ல அதில். ஸோ அது மாதிரி எனக்கு நான் மந்திரியாக இருந்த காலத்தில் காட்டிலும் எதிர்கட்சியாக வரிசையில் இருக்கிற போது தான் எனக்கு ரொம்ப சட்டசபையிலையும் சரி தமிழ்நாடு லெவல்லையும் சரி ஓரளவுக்கு பேர் பிரபல்யமானது காரணம் நாட் ஆஸ் எ மினிஸ்டர் அப்போசிஷனில் இருக்கிற போது தான். அதே மாதிரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நான் அப்போசிஷனில் எம்ஜிஆர் திமுகனு இந்த 5 வருஷத்தில் நிறைய என்ன தான் வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க ஜெயலலிதா சரியில் பேச விட மாட்டாங்க அப்போ. ஸோ இது மாதிரி அது அந்த எதிர்கட்சியாக இருந்த பீரியடு ஒரு நல்ல பீரியடு. அந்த காலங்களில் கலைஞரோட இறக்கமாக பழகிறது போகிறது நிறையா நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பசுமையான மகிழ்ச்சியான நினைவுகள் தான். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் கூட திமுகவையும் அதிமுகவையும் இணைப்பதற்கான முயற்சிகள் பிஜு பட்நாயக் மேற்கொண்டார். நீங்கள் அப்போ வந்து கட்சியில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவங்க, அது எதனால் அது நிறைவேறாமல் போச்சு? இந்த 80 அந்த 77லேருந்து வந்து 80 ஆட்சி கலைஞ்சு திருப்பி அந்த பீரியடில் நடந்த சம்பவங்கள் அது. பட் அந்த நிகழ்வுகளில் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆட்கள் தான். நாவலர் அப்போ வந்து பண்டுட்டியார் ஒரு 2-3 பேர் தான் அந்த எஸ்டிஎஸ் ஆர்மி இந்த மாதிரி அப்போ இருந்த வயசில் மூத்தவர்கள் தான் நெருக்கமாக அதில் டீல் பண்ணாங்க. அப்படி எனக்கு நடந்தது தெரியும், சம்பவங்கள் தெரியும், நிகழ்ச்சிகள் தெரியும். ரெண்டு பேருமே முதல்ல கலைஞர் இன்ட்ரெஸ்டாக இருந்தார், ஒத்துக்கிட்டார். பட்நாயக் அவங்கெல்லாம் வந்து அந்த டீம் வந்து பேசும்போது தலைவரும் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டார். அப்புறம் அதை சொல்லிட்டு ஆமாம் வந்து அதுக்கடையில் வந்து என்னென்னா சில கருத்து வேறுபாடுகள் கொடியை பழைய கொடி வச்சுக்கிறது, பேரும் திமுக அதிமுகங்கிற மாதிரி இல்லாமல் வச்சுக்கணும், முதலமைச்சர் தலைவரே இருக்கணும் போகணும், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் 1-2 கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் பின்னாடி அதில் இன்னமும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பண்ண அதிமுக சில பேர் தலைவர் கூட 2-3 பேர் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க முதலமைச்சர் அவர் கட்சி தலைவர் இவர்னா அது நடைமுறையில் பின்னாடி அது சரியாக செயல்படுப்போம். அதிமுகவில் பாருங்கள் 2 தலைவர்கள் போட்டு அடிச்சு கிடக்கிறாங்க இல்லையா. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஒரே தலைவர், எம்ஜிஆர் ஒரே தலைவர்னு கட்சி இருந்ததுக்கும் இப்போ ரெண்டு பேர் கையெழுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதிலெல்லாம் ஒரு கட்சி வந்து 2 குதிரைகளை சவாரி பண்ண முடியாது இல்லையா, வேறு 2 படகுலையும் பயணம் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு கட்சினா தலைமை ஒருத்தர் தான் இருக்கணும். இது எப்படி இருந்தாலும் டபுள் தலைமை தான் இருந்துருக்கும். அது ரெண்டு பேரும் மெர்ஜாக இருந்தாலும் இவர் இடையில ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராகி சிஎம் வரைக்கும் வந்துட்டார். ஸோ அவர் அவருடைய ஆதரவாளர்கள் திமுக ட்ரெடிஷ்னலாக இருந்து கலைஞர் அண்ணா காலத்துலேருந்து வராரு. அண்ணாவுக்கு பின்னாடி அவர் அத்தனை வருஷம் இருந்து அவர் ஒரு லீடர்ஷிப். ரெண்டு பேருக்கும் இடையில இந்த போட்டிகள் வந்து யார் பெரியாருங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும். அது சேர்ந்துருந்தாலும் அது சரியாக ஆயிருக்காது. ரெண்டாவது இப்போ அடுத்த இடத்துல தேர்தல் வந்துச்சுங்க. அந்த பீரியடில் கண்ணியாயிர வச்சுக்கிறது ஒரு தடவை சிஎம்ஏ ஆயிடறாருனே வச்சுங்க. அப்புறம் 5 வருஷம் முடிச்சுட்டு கேண்டிடேட்ஸ் போடும்போது தலைவர் இஷ்டப்படி போடுறதா முதலமைச்சர் இஷ்டப்படி வேட்பாளர் போடுறதா, அப்புறம் ஆளுக்கு பாதி போட்டாங்கன்னா திருப்பியும் கன்ஃபியூஷன் தான் அது. ஸோ அது மாதிரி அது நடைமுறை சாத்தியமாக இருந்திருக்காது. அது பேச்சோடு அது என்ன சொல்லலாம் கருவுறாமலே கற்பம் ஏற்படாமலே அது பேச்சோடு நின்று போச்சு அவ்வளோதான் அது. எம்ஜிஆர் உடல் நலமில்லாமல் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து ஆதரித்ததில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பங்குண்டு. ஜெயலலிதா மேலே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் ஏற்பட்டது, அது காரணம் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே தலைவர் டீம் மாதிரி. இப்போ தலைவர் டீம்னா எல்லாருமே தலைவர் டீம் தான் இருந்தாலும் ஒரு அவுட் அண்ட் அவுட்டு அவர் நேசிக்கிற அவர் மேலே அதிகமாக நாங்கள் அப்படி கிளைம் பண்ணிக்கிறோன்னு வச்சுங்களேன். ஜெயலலிதா எம்ஜிஆருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச நட்பு உறவு அவங்க ஓகே. இப்போ நானும் அதே மாதிரி அவர் புல மாதிரி, அதனால் எங்களுக்குள்ள ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தலைவர் நெருக்கமாக வச்சு அந்த மாதிரி தலைவருக்கு நெருக்கமான ஆள் இவர். அதனால் தலைவருக்கு நெருக்கமான நல்ல எம்எல்ஏ பிரியமாக இருக்கனால இந்த மாதிரி எம்எல்ஏ பிரியமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கூட்டங்கள் போடுறது நிகழ்ச்சிகள் அறிவிக்கிற போது கொள்ள வச்சா இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி ஒரு முக்கியத்துவம் இருக்கும். எனக்கு எம்எல்ஏ ஒரு அன்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இவங்க கட்சி வர்றதுக்கு முந்தைய அவங்கள ஜெயலலிதா விட்டு ஜெயலலிதா வீட்டில் அனைமா யாருமே அதிமுகவில் அந்த வீட்டுக்கு அதுக்கு முந்தி போயிருக்க மாட்டாங்க. போயிருக்க காட்டுறது தலைவர் உயிரோடு இருக்கும்போது. அப்புறம் 1982 கடைசியாக தான் நம்ம கடலூரில் சேர்றாங்க. கட்சியில் சேர்கிறதுக்கு முந்தைய நான் அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக இருக்க அந்த டைம் இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது தலைவர் வர சொல்லி. போயஸ் கார்டன் தெரியுமா அங்கே வர சொன்னார், செக்யூரிட்டி ஆஃபீஸர்லாம் வேணால் நீங்கள் மட்டும் டிரைவரோட வாங்கன்னு சொல்லி. இப்போ நான் மட்டும் என் டிரைவரை கூட்டி போனேன். அங்கே போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஒன்றும் கிடையாது, தலைவர் மேலே இருக்கார் வீட்டில். என்னை கூப்பிட்டு இப்போ
அது அம்மா கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்க சொல்கிறாரு சின்ன நிறைய பார்த்துருக்கேன், தெரியுமான்னாரு, தெரியுன்னு அவனுக்கு தெரியுமான்னாரு, எனக்கு தெரியும் மந்திரி அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க மந்திரி. ஓகே ஓகே, ஆலிஸ் இலிச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டாரு. அவர் போயிட்டாங்க அவங்க ஜஸ்ட் இன்ட்ரடியூஷனோட. அப்புறம் அவர் அம்மா ஆலிஸ் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டு நாங்கள் தலைவரோட பேசியிருந்தாங்க. போகிறது பற்றி சில அட்வைஸ்லாம் சொன்னார், அமெரிக்காவில் அப்படி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆலோசனைகள்லாம் சொன்னார். சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுலேருந்து அவங்களை நேரடியாக ஃபஸ்ட் டைம் பார்த்தது அங்கே தானே வச்சுங்களேன். அப்புறம் நிகழ்ச்சிகள் நான் மந்திரியாக இருக்கும்போது ஒரு தனியாக ஆர்வம் கட்டுற வைஸ் பிரசிடென்ட் அவங்கள வச்சு, இவங்க எம்பி தான் ராஜ்யசபா, நிறையா கிரிட்டிசிசம்லாம் வந்து என் மேலே. ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதில் இந்த வேசி சேலை அதெல்லாம் அந்த அறிமுகப்படுத்துவாங்கள்ல புதுசாக வர்றது அந்த சிப்கா இதில் அந்த மீன் கார்ப்டெக்ஸ், அதில் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்விடேஷன் போட்டு இவங்களை பேரை போட்டு அவர் ரிலீஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தோம். அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே எனக்கு அவங்க மேலே மரியாதை, அவங்களுக்கு என் மேலே மரியாதை இப்படி இருந்தது. அப்படி எனக்கு அப்படியே போயிட்டு போக போக வேலை தலைவர் உடம்புச்சலாக போகிற நேரம், அந்த நேரத்தில் அவர் அவங்க வந்து ஜானகம்மா எல்லாம் அங்கே போனால் அவங்க சொந்தக்காரங்க சண்டை போடுவாங்கனால பயந்துட்டு இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகலை. ஜெயலலிதா எனக்கு வந்து இவங்க எப்படியாவது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், திருப்பி ஊருக்கு போகிறாரு நல்லா வராரா வரலையோ பார்க்காமலே இருந்தா, இன்னும் நீ இவ்வளோ வேண்டிய ஆளுன்னு சொல்கிறேன், நீ எம்ஜிஆர் உடம்புச்சலாமல் பார்க்க கூட போகலையே, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு விமர்சனம் வருங்கனால நான் போய் சொன்னேன். இந்த மாதிரி வீட்டுக்கு போனேன், பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்கள் போனால் எல்லாம் சண்டை போடுவாங்களேன்னாங்க, அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே முன்னால் அப்பறம் உள்ள ஆட்கள்லாம் இளைஞர்கள் இருக்க வேண்டிய ஆட்களை நிறுத்திட்டு இவங்களை காரில் கூட்டிகிட்டு இப்போ கே சார் வந்தார், அவரையும் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாம் போனோம். போயிட்டு அங்கே இறங்கி போகும்போது ஸ்ரீபால் இப்போ கமிஷனர், இல்லைங்க மேலே போனீங்கன்னா தகராறாகிட போகுது அப்படி இப்படின்னார் அவர். இல்லைங்க மேலே என்ன தலைவர் இருக்க பக்கத்து போக மாட்டாங்க, லிஃப்ட்டில் போனோன்னா இந்த பக்கம் தலைவர் இருக்கார், இந்த பக்கம் வந்து விஐபிஸ் அன்னைக்கு வந்து ஜி பார்த்த சாரதி அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர் அவர் வந்திருக்காரு, நரசிம்மராவ் அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அவர் மூப்பினார் எல்லாம் அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க சைடு இருக்கிற சைடில் போய் ஒரு ரூமில் இந்த மாதிரி உட்கார சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பார்க்கணுனாங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசியிருந்துட்டு கூட்டியாந்து திருப்பி கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. எலெக்ஷனுக்கு வந்து நான் பார்த்தாங்களாப்போ இல்லை யார் தலைவர் பார்க்கல பார்க்கல அந்த பக்கம் இப்போ அவங்க ஜானகம்மா அவங்க சொந்தக்காரங்களாம் உள்ளே விட மாட்டாங்க உள்ளே, அந்த பக்கம் கூட்டி போகல. மேலைக்கு வந்துட்டு அங்கே டாக்டர்ஸ் வந்தாங்க, இவங்க ரூமில் உட்காந்தாங்க இந்த சைடில், வந்த உடனே டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க, டாக்டர் எப்படி இருக்காங்க என்னங்கன்னு டாக்டர்கிட்ட விசாரிச்சுட்டு அதோட அங்கேருந்து மற்ற பார்க்க வந்து இந்த தலைவர்களை அப்படியே பார்த்துட்டு கிளவு கூட்டியாந்து வீட்டில் விட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பிரச்சாரம் வந்து ஜனதா பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது இல்லைங்கிற மாதிரி சீனியர் லீடர்ஸ் அபிப்பிராயம், அவசியம் இல்லை, இந்திரா காந்தி மாதிரி இறந்து போயிட்டாங்க, தலைவர் உடம்பு சொல்லாமல் இருக்கார், ஸோ அது இதே போதும், சிம்பதியில் ஜெயிச்சிடும், கவர்மெண்ட் வந்துடும், ஜனதா போய் தான் பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி மூத்த தலைவர்கள் உங்களுடைய பொதுச்செயலாளர் பாவு சாப்பா அவர் ஆரம்பி இந்த மாதிரி எல்லாருமே அபிப்பிராயப்பட்டாங்க. ரஜினியினுடைய ராகவேந்திரா கல்யாணத்தை பற்றிய பஞ்சாயத்து எம்ஜிஆர் வரைக்கும் போச்சு, காலையில் டிஃபனுக்கு அது ரஜினிகாந்த் வர சொல்லி ஒளையாரிய வர சொல்லி ரெண்டு பேரும் டிஃபன் நடந்துக்கிட்டு நடந்துக்குமே எனக்கு பிஏக்கள் மூலமாக தெரியும் வர்றாங்கன்னு. நீங்கள் ரஜினிகாந்துக்கு நண்பர் அப்படின்றதும் அவருக்கு உதவ விரும்புகிறீங்க அப்படின்றதும் எம்ஜிஆருக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் எப்படி தெரியும் தெரியுமான்னு கேட்டார். ரஜினிகாந்த் கல்யாணத்துக்கு என்ன தான் போயிருக்கேன், அங்கே நடந்துச்சு இல்லையா ரிசப்ஷனுக்கு. ஜெயலலிதா நீங்கள் இப்படி முன்னுரித்தது பற்றி ஜானகி அம்மா எப்போது உங்கள்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்களா? உங்களுக்கு என்ன எதுக்கு நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா, போகலன்னே ஜெயிக்கும் அண்ணா அம்மா அண்ணி நான் அண்ணி நான் சொல்லுவேன். கட்சிக்குள் அதிகமாக சண்டை போடாதீங்கன்னு ராஜீவ்காந்தியே உங்களுக்கு ஒரு முறை அறிவுரை சொன்னாராங்க. அவர் டூருக்கு வர்றாரு, தலைவர் அமெரிக்காவில் இருக்காரு, நான் வந்து இளைஞர் அணி